Hello friends, welcome to Pandinar Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பம் எப்படி செய்யறதுங்கிறது தாங்க. இது கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம்னே சொல்லலாம். கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் இதெல்லாம் பிரசாதமா பண்ணி சாமி கும்பிடுவாங்க. இப்ப அந்த அப்பம் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் வாங்க. இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி வந்து நான் இன்னைக்கு இந்த உலக்குக்கு தாங்க எடுத்திருக்கிறேன். நீங்க எதுனாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த உலக்கு வந்து நான் ஒரு உலக்கு வந்து எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அரிசிய. அதே உலக்குக்கு 1/4 உலக்கு வந்து வெல்லம், 1 பிஞ்ச் அளவு வந்து சோடா உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர், 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 வாழைப்பழம், 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய். தேங்காய் வந்து உங்களுக்கு நிறைய சேர்க்கணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பாக்கலாம் வாங்க. முத நம்ம ஒரு பாத்திரத்துல வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இது பதமெல்லாம் கிடையாதுங்க, கரைஞ்சா போதும். கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கரையிற அளவுக்கு. பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப நான் மிக்சி ஜார்ல இந்த அரிசியை நல்லா தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு போட்டு வச்சிருக்கிறேங்க. இப்ப நம்ம இந்த அரிசியை வந்து அரைக்க போறோம். நம்ம தண்ணிக்கு பதில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை ஊத்திதான் அரைக்க போறோம். பாருங்க இதுல நல்லா நைஸா அரைச்சாச்சு, தண்ணியே சேர்க்கலைங்க. நான் அந்த வெல்லம் கரைச்ச அந்த பாகைய தான் ஊத்தி இருக்கிறேன். இப்ப இதுல நம்ம சோடா உப்பு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம், இதோட கோதுமை மாவு, வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து நீங்க பூவம்பழம், ரஸ்தாளி, எந்த பழம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். தேன் வாழை, நாட்டுப்பழம், எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு பூவம்பழம் தான் சேர்த்துருக்குறேன். இதோட துருவுன தேங்காய். இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். பாருங்க இப்ப நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸா அரைச்சாச்சு. கரெக்டான அளவு இருக்குதுங்க. நீங்க வெள்ளத்துல மட்டும் நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, அரிசியில தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. அந்த வெள்ள தண்ணியை வச்சே நீங்க அரைச்சிக்கலாம். பாருங்க உங்களுக்கு தண்ணியா போயிடுச்சு அப்படின்னா நீங்க டென்ஷனே ஆக வேண்டாங்க. இன்னும் 2 ஸ்பூன் நீங்க கோதுமை மாவு மட்டும் கலந்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிருச்சு, மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும், ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாதுங்க. இப்ப நம்ம இத ஊத்திடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா எழும்பி வருது அப்படின்னு, நல்லா பொசு பொசுன்னு. இதை அப்படியே பரட்டி போட்டுக்கோங்க. 2 டைம் பரட்டி போட்டிங்கனாலே போதும், வெந்துடும். பாருங்க சூப்பராக வெந்துருச்சு, எவ்வளோ பொசுன்னு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்க இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். பாருங்க சூப்பராக வருது, வாசமே சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, எவ்வளவு பொஸ்ன்னு எலும்பு வருது பாத்தீங்களா. இதை அப்படியே பரட்டி போட்டுருங்க. பாருங்க வெந்துருச்சு, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க சூப்பரா அப்பம் சுட்ட எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க, சாஃப்டா. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.